ரோசி சைனி, எங்கடி இருந்தே இவ்வளோ நேரம்? இங்கே தான் இருந்தேலோ. நான் உங்களை உங்கள் வீட்டிலலாம் போய் தேடிட்டு வரேன். நீங்கள் அப்போவே கிரவுண்டில் வந்து விளையாட போகிறேன்னு சொல்லியிருந்தேன், நான் அப்போவே வந்திருப்பேம்லாட்டி. இந்த பென்சிலெல்லாம் பார்த்தியா, எவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கள் அப்பா எனக்காக இன்றைக்கி வாங்கிட்டு வந்தாங்கடி. உங்கள்கிட்ட காமிக்கணும்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி கலர் கலராக இருக்குது பாரு, ரொம்ப அழகாக இருக்குண்டி இந்த பென்சில்லாம். ஏ ஆமாம் ரேணுக்கா, ரொம்ப அழகாக இருக்குதே. நீங்கள் எந்த கடையிலக்கா வாங்கினீங்க? எனக்கும் வாங்கணுங்க்கா, நான் துட்டு தரேன். எனக்கு வாங்கிட்டு வாங்கலே, நான் அன்றைக்கி எங்கள் அம்மாட்டேருந்து கண்டிப்பாக வாங்கிட்டு தரேங்க்கா. நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்கக்கா. எனக்கும் போட்டி, நானும் உனக்கு தரமாட்டேன். நான் உண்டியில் துட்டு சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதை வச்சு எடுப்பேன். ஏ ரேணு வந்து வா. பென்சில் எவ்வளோடி, ரொம்ப அழகாக இருக்குடி. என்னென்ன கலர்லாம் இருக்குது பாரு, எவ்வளோ எவ்வளோ கலர்ஸில் கொடுத்துருக்காங்கண்ணே. நான் மாதிரி பென்சில் பார்த்ததே இல்லைடி. அதுவா, எங்கள் அப்பா அந்த டூர் போயிருந்தாங்கல்ல, அப்பா எடுத்துகிட்டு வந்தாங்க டெல்லியிலேருந்து. அதில் அதுவும் இல்லாமல் இந்த பென்சிலில் இன்னொன்று செய்யலாண்டி, இதை வச்சு நம்ம விளையாட கூட செய்யலாம் தெரியுமா அக்கா? என்ன விளையாட்டுக்கா விளையாடலாம், வாங்கக்கா நம்ம விளையாண்டு பார்ப்போம். சரி, எல்லோரும் உட்காந்து விளையாடுவோமாக்கா அப்போ. சரி சரி வா, ஜாலியாக விளையாடுவோம். இதாக இருக்குல்ல அடி, இதில் வந்து இந்த பென்சிலெல்லாம் அப்படியே தனித்தனியாக கலட்டணும்னு வச்சுக்கோயே, எல்லாமே கலண்டுரும் தெரியுமா? ஐயோ, அங்கே போய் விழுந்துருச்சே. சரி சரி ரோசி, எடு ரோசி. இதை ஆ இந்தா எடுத்துட்டேங்க்கா. ஆரஞ்சு கலரில் மூணு இருக்குது, அப்புறம் ப்ளூ கலர்லலாம் இருக்குது பாரு. ப்ளூ கலரில் இப்படி இருக்குது, சூப்பர் சூப்பராக இருக்கே. இப்படி தனித்தனியாக எடுத்தோன்னு வச்சுக்கோ, ரொம்ப அழகாக இப்படி எடுக்கலாம் நம்மளே. ஆ ரோசி, நானும் சைனியும் ஆரஞ்சு கலரையும் ப்ளூ கலரையும் கலட்டிட்டோம். நீ எல்லோ கலரை கலட்டு சரியா? அப்போ தான் சூப்பராக இருக்கும். எல்லோரும் சேர்ந்து பண்ணால் தான் வேலை சீக்கிரமாக முடியும், நம்ம சீக்கிரமாக விளையாட முடியும். ஐயோ, இந்த பென்சில் எவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லாத்தையும் மாட்டி நான் எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரஞ்சில் மட்டும் நான் கொஞ்சம் கலட்ட வேண்டியது இருக்குது. சரி, அதையும் கலட்டிடலாம். ஆ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன், இதெல்லாம் கலர்ஸில் சூப்பராக இருக்குடி. கண்டிப்பாக எனக்கு இந்த பென்சில் வாங்கிக்குவா? ஆ வாங்கிட்டு வரேன்டி. இந்த பென்சில் வந்து 200 ரூபா எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. ரோஸ் ரேணுக்கு எனக்கு மறக்காமல் வாங்கிட்டு வாங்கக்கா. இந்த ரோஸியை மறந்துடாதீங்க நீங்கள். இடி எனக்கும் வாங்கிட்டு வந்துருடி, மறந்துடாத. சரி சரி, இந்த பென்சிலை நம்ம மொத்தமாக சேர்த்து பார்ப்போமா எவ்வளோ பெருசு வருதுன்னு. ரேணுக்கா ரேணுக்கா, அந்த ப்ளூ கலரோட அந்த எல்லோ கலரை சேருங்களேங்க்கா. அந்த எல்லோ கலர் ஒன்று சேருங்க, அது ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிங்க்கா. ஆமாம் ஆமாம் ரேணு, அவள் சொல்லதும் கரெக்டு தான். அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு சேருங்க பார்ப்போம். எல்லா கலரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்த்து பார்ப்போம்னா அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஐயோ, நமக்கு எவ்வளோ பெரிய பென்சில் கிடைக்க போகுது பாருங்களேன். ஆமாம் ஆமாம், இப்போவே பெருசாக இருக்குதுக்கா. ஆமாடி ரேணு, இப்போவே ஆரஞ்சு கலரில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாரு. அடுத்து ஒரு ப்ளூ கலர் சேருங்க. சே இல்லை இல்லை, நம்ம ஏற்கனவே ப்ளூவை சேர்த்துட்டோம்ல, இப்போ ரெட் கலர் சேர்ப்போனே. ரெட் கலர் அழகாக இருக்கும். ஐயோ, எவ்வளோ பெருசாக இருக்குது பாரு, ரொம்ப அழகாக இருக்குடி. இது ஸ்கூலில் நம்ம பென்சிலாக சூப்பராக இருக்க போகுதுன்னு நினைக்கேன். ஆமாம், அங்கே பாரு, இப்போவே இவ்வளோ நீளமாக இருக்குது. ஆமாம் ரேணுக்கா, இது எல்லாத்தையும் மாட்டிட்டு எனக்கு ஒரு டைம் எழுதத்தாங்க சரியா? ஆமாடி, எனக்கும் எழுதத்தா சரியா ரேணு? சரி சரி, உங்களுக்கு எவ்வளோ நேரம் எழுதணுமோ எழுதிட்டு தாங்கடி, அதுவே போதும் எனக்கு. உங்களுக்காக தானே நான் அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டே வந்திருக்கேன். அப்புறம் நீங்கள் இல்லாமலாம் எழுதுவோம் எல்லோரும் சேர்ந்து சரியா? ரொம்ப சூப்பராக இருக்குது பாரு, ஆரஞ்சு கலரு எல்லா கலரையும் சேர்த்தணும். இப்போ பாருடி, எவ்வளோ பெரிய பென்சில் நமக்கு கிடைக்க போகுதுன்னு. ஐயோ, எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. ஐயோ, பார்க்க பார்க்க ரொம்ப ஜாலியாக இருக்குடி. ஐ ரொம்ப பெருசாக இருக்குது பாரு இந்த பென்சிலு. ஆமாடி, இன்னும் ரெண்டு தான் இருக்குது. ஐயோ, எனக்கே இவ்வளோ பெருசாக வரும் நான் நினைக்கவே இல்லைடி. நீங்கள் ரெண்டு ரோசி கொடுத்த ஐடியா தான் பார்த்தியா, எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. ஐயோ, நான் மூடியை மாட்டி வச்சுட்டேனே. சேச்சே, சரி இந்த மூடியை கலட்டிடுவோம். உங்கள் பாரு, எவ்வளோ பெரிய பென்சில்னு. மூடியை கலட்டிட்டு தான் மாட்டணும் சரியா? அதுக்கெல்லாம் நான் மூடியை மாட்டிட்டேன் இந்த ஒன்றை விட்டுட்டு. ஏ இங்கே பாருடி, எவ்வளோ பெரிய பென்சிலு, செம்ம ஜாலியாக இருக்குது பாரு. ஐ சூப்பராக இருக்குடி இந்த பென்சிலு. எவ்வளோ பெரிய பென்சிலாக எழுத போகிறேன் பாரு பாரு. ஐயோ, இந்த மூடியை மாட்டிக்கிடுச்சு, மூடி எடுத்துரும். நம்ம மூணு ஒரு நேமே எழுதுவோம் அன்னைக்கு. ஐயோ, பாதி பிஞ்சிருச்சுட்டு, இதுக்கு மேலே நிற்கவே மாட்டேக்கு. சரி சரி,
இப்போ எழுதட்டுமா? ஃபஸ்ட் எடுத்தோடனே ரேனு, ரோசி. ஐய் ஜாலியாக இருக்குது இந்த பென்சில்கிட்ட எழுத. அப்புறம் சைனி, சூப்பராக இருக்குடி. ஐய் ஜாலி ஜாலி, அழகாக இருக்குக்கா அந்த பென்சிலு. அப்பயே ரோசி, சரி சரி, நல்லா இருக்குதே, எனக்கு மறக்காமல் வாங்கிட்டு வந்துடணும். ஓகேவா? சரிடி, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுலாம். நம்ம நான் வந்து இப்போது எல்லாத்தையும் இருந்த மாதிரியே ஆக்கிடுவோம், சரியா? இல்லைனா அப்பாட்ட அடி விழும், அதனால் எல்லாத்தையும் நாங்கள் இருந்த மாதிரியே ஆக்கிடுவோம். ஆ ஓகேக்கா, நம்ம இருந்த மாதிரியே ஆக்கிடுவோம் மூணு பேரும் சேர்ந்து. அக்கா அக்கா, உண்மையிலே இந்த பென்சில் ரொம்ப அழகாக இருக்குதுக்கா, ரொம்ப கலர்ஃபுல்லாக வேறு இருக்குதா. உண்மையிலே எனக்கு பார்க்க பார்க்க ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது. எப்படி சைனி, உன் தங்கச்சி ரொம்ப ஆசைப்படுதா பாரு. இதில் ஒரு பென்சிலை வேணால் உன் தங்கச்சி கொடுக்கட்டாட்டி. எட்டி, நான் தான் உன் ஃப்ரெண்டு, நீ எனக்கு தரமாட்டேக்க அவளுக்கு தாரேன்னு சொல்லுதையோ. சரி சரி, உன் இஷ்டம், நீ கொடுக்கணுன்னா கொடு, இல்லைன்னா நீயே வச்சுக்கோ, எனக்கு தெரியாதுப்பா. அப்புறம் நீ போய் உங்கள் அம்மானே சொல்லி கொடுத்தா உங்கள் அம்மா என்னையே தான் திட்டும். நீ கொடுக்கணுன்னா கொடு, இல்லைன்னா வேண்டான்னா விடு. ரேணுக்கா, எனக்கு அதெல்லாம் வேண்டாங்கக்கா, நீங்கள் எவ்வளோன்னு மட்டும் சொல்லிட்டீங்கல்ல, நான் துட்டு எடுத்துகிட்டு வந்து தாரேன், நீங்கள் எனக்கு வாங்கி மட்டும் கொடுத்துருங்கக்கா. இல்லை ருசி, நீ ரொம்ப ஆசைப்படுதல்ல, நீ வேணால் வச்சுக்கோ சரியா, அந்த ப்ளூ கலர் உனக்கு தாரேன். என்கிட்ட தான் ப்ளூ கலர் ரெண்டு, இன்னொன்று வீட்டில் வேறு வச்சுருக்கேன், இதை வேணால் நீ வச்சுக்கோ ருசி. ஆ சரிக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. ஓகேக்கா, ரொம்ப ஜாலியாக இருக்குக்கா. சரி வச்சுக்கோண்ண ரோசி, நான் ரேணுக்கு வேணால் அந்த எல்லோவை கொடுத்துருதே. ரேணு, நீ வேணால் அந்த எல்லோ வச்சுக்கோ ரேணு. ஆ ஓகேடி, எனக்கும் இந்த எல்லோ ரொம்ப தான் பிடிச்சிருக்கு. சரி சரி, நானும் உனக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன், என்ன வீட்டில் இருந்து பென்சில் ஏதாவது. இல்லைடி அதெல்லாம் வேண்டாம், நான் சும்மா தானே எடுத்துகிட்டு வந்தேன். சரி ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.